மெசியாவின் ஊழியங்கள் வழங்கும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயரால் ஆமென். எங்கள் அன்பான இறைவா, நீர் எவ்வளவு கனிவான இதயம் கொண்டவர். பாவிகளாகவும் துரோகம் செய்தவர்களாகவும் நாங்கள் இருக்கும் பொழுதும் நாங்கள் உம்மை திரும்பி பார்த்து உம்மிடம் வரமாட்டோமா என்று காத்திருக்கிறேன். ஊதாரி தந்தையை போல காத்திருக்கிறேன். அன்பான எங்கள் ஆண்டவரே, எங்களுடைய வேதனைகளிலே நாங்கள் அமிழ்ந்து விடாதபடி, எங்களை தாங்கும்படி நீர் அற்புதமாய் எங்களுக்கு அழைப்பு விடுக்கிறீர். வாருங்கள், என்னிடம் வாருங்கள் என்று சொல்லுங்கள். தெய்வமே, எங்களுடைய அனைத்து தேவைகளிலும் வாழ்நாள் முழுவதும் உம்மிடமே எப்பொழுதும் வந்து கொண்டிருக்கும்படியான, உம்முடைய திருப்பத மலர்களில் எப்பொழுதும் சரணாகதி அடைந்திருக்கும்படியான ஒரு மனநிலை, ஒரு விசுவாச நிலை எங்களில் உயர்ந்து இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம், 11:28. இயேசு அவர்களிடம், பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவின் இணையற்ற பெயரில் எனக்கு மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்வில் நாம் எவ்வளவு பளுவை, பாவ பளுவை சுமந்து கொண்டிருக்கிற போதிலும், நம்முடைய வாழ்வில் நாம் எவ்வளவோ தேவைகளின் நெருக்கடிகள் மத்தியிலே வாழ்ந்திருக்கிற போதிலும், நமக்கு ஒருவர் உண்டு, அவரிடம் சென்றால் நமக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும், நமக்கு மன்னிப்பு கிடைக்கும். அவர் நம்முடைய ஆண்டவர் இயேசு. நமக்காக அவர் உயிரையே கொடுத்திருக்கிறாரே, நம்மை இழக்க தயாராயிருப்பாரா? உங்களை இழக்க அவர் தயாராக இல்லை. அவரிடம் வருவோம், அவரிடம் வாருங்கள். God bless you. Praise him.